வீக்கெண்ட் ஷாப்பிங் போயிருந்தப்போ நிரஞ்சனா வந்துட்டு, அம்மா நம்ம தியேட்டருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, தியேட்டர் பாப்கார்னும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அட்லீஸ்ட் தியேட்டர் பாப்கார்னாவது வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாமான்னு கேட்டால், சரின்னு ஒரு டைம் செஞ்சு கொடுக்கலான்னு டொமேட்டோ சில்லி ஃப்ளேவர் பாப்கார்ன் வாங்கிக்கிட்டேன். இதை கட் பண்ணி பார்த்தா பாப்கார்ன் தனியாக ஒரு சேச்சட்டில் இருந்தது, கூடவே ரெண்டு டொமேட்டோ சில்லி சீசனிங் சேச்சட்டும் இருந்தது. இதோட ரேட்டு 32 ரூபா. இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை, நீங்கள் தியேட்டர் பாப்கார்ன் வீட்லேயே செஞ்சு சாப்பிட இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த கவருக்கு பின்னாடியே சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் பொறிக்கிறீங்கன்னா இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. என் பொண்ணு தான் இதை கட் பண்ணி குக்கரில் மாற்றி கொடுத்தா. நான் செய்கிற மாதிரியே அதில் இருக்கிற ஆயில் ஒரு சொட்டு விடாமல் குக்கரில் சேர்த்துக்கிட்டா. நான் குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி குக்கரை 2-3 டைம் ஷேக் பண்ணி கானெல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். இப்படி பண்ணால் தான் ஒரு கான் கூட மிஸ் ஆகாமல் புரியும். இப்போ குக்கரோட மூடியை இப்படி மாற்றி மூடி வச்சிடலாம். மூடி ஒரு நிமிஷத்தில் இப்படி பட் பட் பட்னு பொரிய ஆரம்பிச்சிச்சு. சவுண்ட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆன அடுத்த செகண்ட் மூடியை திறந்து குக்கரை ஸ்டவ்லேருந்து எடுத்துடணும். ஸ்டவ்வில் சின்ன பர்னரில் மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் வச்சா போதும். குக்கர் சூடாக இருக்கும்ல, அதனால் இதை இன்னொரு சில்வர் பவுலுக்கு மாற்றிட்டேன். இதான் முக்கியமான பாட், நம்ம ஸ்பைசி டேஞ்சி மசாலாவை கட் பண்ணி இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்படி நல்லா ஷேக் பண்ணி எல்லா பாப்கார்ன்லேயும் மேலே பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பர் செம கிறிஸ்பி ஸ்பைசி டேஞ்சி பாப்கார்னாக இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சண்டே இந்த பாப்கார்னை சாப்பிட்டுட்டு நாங்கள் மூவி நைட் என்ஜாய் பண்ணோம். 10 நிமிஷத்தில் எனக்கு உனக்குன்னு பாத்திரமே காலி ஆயிடுச்சு. என்ன மாதிரி உங்களுக்கு வீட்லேயே தியேட்டர் பாப்கார்ன் செஞ்சு சாப்பிட்டு வீட்டில் வீக்கெண்ட் மூவி பார்க்க பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் கொடுங்க. தேங்க்யூ.